Hi students, நம்ம இந்த வீடியோல போட்மாஸ் ரூல் பத்தி பார்க்க போறோம். போட்மாஸ் அப்படிங்கற வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கு. சோ இது தெரிஞ்சாதான் எல்லா சம்ஸும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். இங்க பாருங்க. போட்மாஸ்ல இருக்க b அப்படிங்கிறதுக்கு பிராக்கெட்ஸ் அப்படிங்கறத மீனிங். சோ பிராக்கெட்ஸ்லயே வந்து 3 टाइप्स ஆஃப் பிராக்கெட்ஸ் வந்து சம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது ஸ்மால் பிராக்கெட், அது ஓபன் பிராக்கெட்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்லி பிராக்கெட், ஃப்ளாரல் பிராக்கெட்னு சொல்லுவாங்க இத. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணும்போது எடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஈக்குவேஷன் எழுதுறதுனாலும் ஃபஸ்ட்டு உள்ளே போடுற ப்ராக்கெட் ஸ்மால், அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணணும்னா கேர்லி, இந்த ஆர்டரில் தான் எடுக்கிறது தான் கரெக்டான ப்ராக்கெட்ஸ் எழுதுகிற மெத்தட் மேக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு போட்மாஸில் இருக்க ஓ அப்படின்றது வந்து ஆஃப். ஆஃப் அப்படின்றது வந்து மல்டிப்ளிகேஷனை மீன் பண்ணும். அதுக்காக மல்டிபிள் சிம்பிள் ரிப்போர்ட் அப்படின்ட்டு யோசிக்க தேவையில்லை. நீங்கள் க்வெஸ்சனில் எப்படி இருக்குன்னா 1/5 ஆஃப் 25 இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்ருக்கிற அந்த ஆஃபை தான் நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜோ இல்லை பவர்ஸ்லேயோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணணும். ஆஃபை வந்து மல்டிப்புள் சிம்பிள்னு யோசித்து நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்காக மல்டிப்புள் செகண்ட் பிளேஸ் ஆனால் கிடையாது, ஆஃப்னு யூஸ் பண்ணியிருக்கும் போது செகண்ட் பிளேஸ். தேர்டு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். நம்மளோட பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எந்த சம்மை சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவிஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும், அப்புறம் அடிஷன், ஃபைனலாக தான் சப்ராக்ஷனுக்கு வரணும். ஸோ எந்த அல்ஜிப்ரிக் சம்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு கேட்குற க்வெஸ்டின் போர்ட் மாஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான ஆன்சரை ரீச் பண்ண முடியும். நம்ம வேறு ஒரு ஆர்டரில் போனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேறு ஒரு ஆன்சர் இருக்கும், அதுவுமே கண்டிப்பாக ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை க்வெஸ்டின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஸோ ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க ப்ராக்கெட் வந்து இங்கே கேர்லி ப்ராக்கெட்டும் இருக்குது, ஸ்மால் ப்ராக்கெட்டும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது இந்த ஸ்மால் ப்ராக்கெட் தான். நீங்கள் பேப்பரில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்மால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேஜர் சம்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ப்ராக்கெட்டில் எங்கிட்ட என்ன இருக்குன்னா 9 + 2 - 6 / 2 இருக்குது. இதை முதல்ல சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ மறுபடியும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு கூட போட்மாஸ் வழியாக தான் போகணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் மைனஸ் அடிஷன் இந்த மூணு சைனும் இருக்குது. இது மூணத்தில் எது ஃபஸ்ட்டு வரும்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன், இல்லைனா அடிஷன் சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிவிஷன் தான் நம்மளோட போர்ட் மாஸில். இப்போ ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ண போகிறோம். மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதாவது இந்த 9, இந்த +2, இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த 6 / 2 மட்டும் 3 சேஞ்ச் ஆகிடும். அதாவது 6-ஐ 2 டிவைட் பண்ணால் இது 1 டைம், இது 3 டைம்னு வரும்ல, அதனால் இங்கே நான் 3 போட்டிருக்கேன். 6-ஐயும் 2-ஐயும் டிவைட் பண்ண ஆன்சர் 3. இப்போ இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு அடிஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 9-ம் 2-ம் ஆட் பண்ணால் 11 வரும். 11-ல 3-ஐ சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் 8. அப்போ இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 8 தான். ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம 8-னு எழுதிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நம்மளோட ரூல் என்னென்னா ஆஃப். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டும் இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா 6 இருக்குது +7 / 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஆஃப் தான். ஸோ இது பாருங்களேன், இந்த 9 அப்படியே இருக்குது, இந்த ப்ளஸ், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 6, இந்த ப்ளஸ், 7 / 3 அப்படின்றது 7 × 3 யோசிங்க. 7 × 3 = 20, 1 சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 8. அந்த 8 இங்கே எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்த ஆஃப் மட்டும் இப்போ சால்வ் ஆயிருக்கு, ஆஃபும் இந்த ப்ராக்கெட்டும் சால்வ் ஆயிருக்கு. இப்போ இதுக்குள்ளே ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 21-ம் 6-ம் ஆட் பண்ணால் 27 வரும். 27 - 8, இதை மைனஸ் பண்ணால் இந்த ப்ராக்கெட் போயிடும் இப்போது. ஸோ 9 + 27 - 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 19 வரும். ஸோ 19-ம் 9-ம் ஆட் பண்ணால் 28 வரும். 28 தான் அப்போ இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள், போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ க்வெஸ்டனை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது போர்ட் மாஸில் பி. பீன்றது ப்ராக்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது
இந்த ஸ்மால் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் தான் இந்த கேர்லி ப்ராக்கெட் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பரை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே 1 + 1 / 2 இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸும் டிவிஷனும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். போர்ட் மாஸில் டி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது 1 + இது 1/2 எழுதிடுங்க. 1/2னா 1/2 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ 1 + 1/2 இருக்குது. இப்போ இதோட டினாமினேட்டர் வந்து 1 எடுத்துகிட்டு, இப்போ ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பரை சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுவோம் இல்லையா. 2 1 2 1 1 1 2 2 எழுதிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 3/2. இல்லை இது வந்து 1 + 1 1 + 1/2 எனக்கு தெரியும், அதை நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதி 1 2 2 2 + 1 3/2 எழுதிக்கிறேன்னா கூட கரெக்ட் தான். ஸோ 3/2 இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டோட பிளேஸில் இந்த 3/2 எழுதிக்கிறேன். ஸோ 1/1 / 1 + 1 டிவிஷன் சிம்பிள், இந்த ப்ராக்கெட்டோட பிளேஸில் இந்த 3/2 நம்பர் மட்டும் இங்கே வந்திருக்கு. 3/2 எழுதியாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டும் உங்களோட ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்மால் ப்ராக்கெட் டிவிஷனில் போயிடுச்சு. இப்போ இப்போ மறுபடியும் இந்த கேர்லி ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 1 + 1 / 3/2 இருக்குது. ஸோ இதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கேர்லி ப்ராக்கெட்டில் இருக்கிற 1 + 1 / 3/2 மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இங்கே ப்ளஸ்ஸும் டிவிஷனும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்னா டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். அப்போ இது 1 + 1 / 3/2 அப்படின்றது வந்து 1 × 2/3 யோசிங்க. இது எப்போவுமே டிவிஷனில் பக்கத்தில் ஃப்ராக்ஷனல் நம்பர் வந்துச்சுன்னா அதை மல்டிப்பிளில் மாற்றிட்டு 2/3 நம்ம எழுத முடியும். அப்போ இது 1 + 1 2 2 2/3 எழுதிக்கலாம். ஸோ மறுபடியும் சேம் பேட்டர்னில் இது வந்து பை 1, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்மளோட எல்சிஎம் பேட்டர்னில் இதை சால்வ் பண்ணால் 1 3 3 1 2 2 1 3 3. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 5/3 கிடைக்குது. அப்போது நம்மளோட ஃப்ளாரல் ப்ராக்கெட்டோட ஆன்சர் வந்து 5/3 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம 5/3 எழுதிடலாம். 1 / 1 / இந்த 5/3 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது உங்களோட க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இருக்குது, அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு 1 டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை மட்டும் இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். இப்போ இது வந்து 1 + 1 / 5/3 இருக்குது. அப்போ இதை வந்து 1 × 3/5 நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ராக்ஷன் நம்பரை டிவிஷன் வச்சுட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக டிவிஷன் வரும்போது மல்டிப்ளா மாற்றி ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. அப்போ 1 + 3/5 கிடச்சிரும். நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே 1 போட்டு 1 5 = 5 1 3 = 3 1 5 = 5 எழுதுனோம். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 8/5 ஆன்சர் கிடைக்குது. அப்போது இதோட ஆன்சர் வந்து 8/5 தான். அப்போ 1 / 8/5 கிடச்சிருக்கு. ஸோ டிவிஷன் சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மல்டிப்பிள் பை 5/8 மாற்றிக்கலாம். டிவிஷனை மல்டிப்பிளாக மாற்றினா இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 1 × 5/8 அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 5/8. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். 5/8 ரெண்டுமே கொஸ்டின் இல்லை, ஆனால் ஆன்சர் பாருங்கள் 5/8 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான வழி இதை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது, அது வந்து நம்மளோட க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஸோ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஆனால் இதுக்குள்ளே எல்லா சிம்பிள்ஸுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இது மறுபடியும் திருப்பி எழுத கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ப்ராக்கெட்டில் இருக்க சம்மை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதுதான் ஈஸி எப்போவுமே. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 20. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல ப்ளஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு போர்ட் மாஸ் படி என்ன தான் பண்ணணும்னா டிவைடு தான் பண்ணணும். அப்போ இந்த 12 4 டிவைட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து 3 தான் கிடைக்கும். 12/4 3 12 4 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ இந்த 12/4 எடுத்துகிட்டு நான் 3 எழுதிக்கிட்டேன். அடுத்த டேர்ம் இங்கே மல்டிபிள் / 3 இருக்குது, -2 / 2 இருக்குது. ஸோ இங்கே 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரெண்டுமே சேம் டைமில் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், 20 + இந்த 3 3s = 9 ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இங்கே 2 2s = 4 ஆகிடும்.
So, inge 20 and 9 add panna 29 minus 4. 29 la 4 minus panna 25. Appa inda motta bracket oda answer um 25 da. And the bracket eduthu adukku badhila nam enna eludhiralam 25 nu eludhiralam. Remaining enna la irukku? Inda 36 inda 2 pakkathula appadiye bracket open a irukku. So, appadina adu vandu half nu artham. Adhaadha adu vandu multiple la da irukku. Bracket ku la inda 25 irukku plus 10. Ipo inda bracket vandu half maadhiri. Adhaadha multiple maadhiri yosikkalam. So, this is 36. 2 and 25 multiple, we will get answer 15. This is plus 10. Now, if you number, you can get a students. You can get a minus or plus. 50 plus 10 is 16. You can get a wrong. This is minus 50, this is plus 10. One number minus or number plus. What do you think? No, ma'am. If you think it, this 3 number. In the first number and the last number addition in the 50 matto minus lerken using it. Up in the 36 so in the 10 no say in the 46 side in the minus 50 update vandruko. Up 46 la 50 minus panna minus 4 update rada ungloda sariyana answer. Unne ibdi yosikino illana actually ungloda sum number undi ibdi irundichilla. இத ஃபர்ஸ்ட் நான் வந்து அரேஞ்ச் வந்து மாத்தாம பண்ணனும் அப்படினா நான் எப்படி தெரியுமே யோசிச்சிருக்கேன் இந்த பிளஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன் ஆனா இந்த ரெண்டு நம்பரையும் சேர்க்கும் போது என்ன ஆயிடும்னா ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு சோ ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்னா கண்டிப்பா அதை நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணா 40 வரும் பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கதனால மைனஸ் 40 னு எழுதுறோம் சோ 36 மைனஸ் 40 கூட கண்டிப்பா பாருங்க மைனஸ் 4 தான் வரும் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இன்டிஜர்ஸ்ல எப்பவுமே பண்ண முடியும் So, if you want to do it, okay, but if you symbol, use the symbol, use the correct symbol. That's all, students. Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.